வணக்கம் செல்லகுமார் பேசுறேன் இது செல்வகுமாரின் மண்டலம் 4 தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும் 2021 செப்டம்பர் 25 சனிக்கிழமை அதிகாலை 4 மணி ஆய்வு அறிக்கை தென் சீனக்கடல் நிகழ்வு அடுத்தடுத்து வரும் என்று நாம் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பே அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று தென் சீனக்கடலிலிருந்து வங்கக்கடல் வந்திறங்கிய நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நேற்று மாலை மாறியது. இப்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாளை ஒடிசா ஆந்திர பிரதேச எல்லைப்பகுதியில் கோபால்பூர் அருகே கரை கடந்து அரபிக்கடலை நோக்கி பயணித்து ஓமன் வரை செயலிழக்காமல் பயணிக்கும். இந்த நிகழ்வு வங்கக்கடலில் நிலைபெற்று கொண்டிருக்கிற நிலையில் அடுத்த நிகழ்வு தாய்லாந்து வந்திருக்கிறது. தென்சீனக்கடல் நிகழ்வு அதுவும் மியான்மர் வழி வரக்கூடிய 27ஆம் தேதி வங்கக்கடல் இறங்கி அதுவும் ஒடிசா கடலோரம் சென்று பாகிஸ்தான் எல்லையோரம் வரைக்கும் சென்று பிறகு அரபிக்கடலில் இறங்கும். அது அடுத்தடுத்த நிகழ்வுகள் காரணமாக தென்மேற்கு பருவக்காற்று கேரளாவிலே பொழிந்துவிட்டு ஈரக்காற்றை தமிழகம் ஊடாக கொண்டு வந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுப்பிய அந்த ஈரக்காற்றை கடலோரம் டெல்டா மாவட்டங்களுக்கு கொண்டு வந்து கிழக்கு காற்றுடன் அதாவது மேலடுக்கு காற்று சுழற்சியும் இலங்கை தமிழகம் அருகே நிலை பெற்று வெப்ப சலன மழையை தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் கடந்த 2 நாட்களாகவே நல்ல மழையை பரவலாகவே கொடுத்து வருகிறது. ஒரு சில இடங்கள் ஒதுக்கி வருகிறது. ஆனால் நேற்று மன்னார்குடியில் மாலை கொட்டிய மழை மன்னார்குடியில் இந்த ஆண்டு பெய்த மழையில் மிக அதிகபட்ச மழையாக 10 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பொழிந்திருக்கிறது. பகுதிக்கு பகுதிக்கு வேறுபாடு இருந்தாலும் மேலவாசலில் 7 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. ஆக மழை பொழிவு நேற்று மாலை குடவாசல் முதல் உள்ளிக்கோட்டை வரைக்கும் மழை பொழிவு, கிழக்கே கோட்டூருக்கு மேற்கே தொடங்கி இடமேலையூர் சாலை வரைக்கும் மழை பொழிவை கொடுத்தது. கனமழை மன்னார்குடி, கூத்தாநல்லூர், லட்சுமாங்குடி மற்றும் இந்த பகுதியெல்லாம் இடைப்பட்ட பகுதி புதக்குடியெல்லாம் இன்று அதாவது நேற்று இரவே இந்த பகுதி குளிர்ச்சியாக இருந்த காரணத்தினால மேற்கிலிருந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வந்த மழை வேதாரண்யம் பகுதியை நோக்கி திருத்துறைப்பூண்டி பகுதியை நோக்கி சென்று வேதாரண்யம் பகுதியில் மழையை கொடுத்து தலைஞாயிறு பகுதியில் மழையை கொடுத்து வங்கக்கடலில் இறங்கி யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்தது. இன்றையை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 25 பொறுத்த வரைக்கும் மாலை இரவு நேற்று பெய்யாத இடங்களில் இன்றைக்கு கண்டிப்பாக பெய்யும். நேற்று இரவு சரியாக மழை பெய்யாத இடத்துல, நேற்று முன்தினமும் பெய்யாத இடத்துல, தூறல் நனைக்கும் மழையை மட்டும் கொடுத்து சென்ற இடத்துல இன்று வெப்பநிலை உயர்ந்து நல்ல மழையை கொடுக்கும். அதான் நாம் சொன்னோம், ஒரு நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் ஒதுக்கினாலும் அடுத்த நாள் சேர்த்து பெய்யும் என்று சொன்னோம். மன்னார்குடியில் சேர்த்து பெய்தது, அதே போல் சுற்று வட்டாரங்களிலும். இன்று அதுபோல் கடந்த சில நாட்களாக ஒதுங்கியிருக்கக்கூடிய இடத்திற்கு இன்று நாளை சேர்த்து பொழியும் கண்டிப்பாக. மாலை மழை எதிர்பார்க்கலாம், இரவு அதிகாலையில் கண்டிப்பாக அதிகாலைக்குள் ஒவ்வொரு இடத்திலும் 1 மணி நேரம் மழை இருக்கிறது. இதில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் அறுவடை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த மழை எச்சரிக்கை என்பது அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். ஆனால் அவர்கள் அச்சப்பட வேண்டாம். நேற்று மழை பொழியாத இடத்துல காய்ந்திருக்கக்கூடிய அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய தானியங்களை அறுவடை செய்யலாம். மாலைதான் மழை வரும். மழை எந்த திசையிலிருந்தும் வரலாம். அதாவது நான் காற்று சுழற்சி இருக்கிற காரணத்தினால அப்படியே மதியம் மாலை உருவாகக்கூடிய மழை வந்து அப்படியே வெப்பத்தால் மேலிருந்து உடனடியாக மேலே மழை பொழிவை கொடுக்கும். இரவு அதிகாலை மழை தான் மேற்கிலிருந்து வரும், புதுக்கோட்டை திருச்சி மாவட்டத்திலிருந்து வரும். மாலை மழை அவ்வப்பொழுது ஆங்காங்கே பொழியும். ஆயின் காரணமாக மதியம் 2 மணிக்கு மேலே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கலாம். மாலை கண்டிப்பாக கொடுக்கும், கூடுதல் பரப்பில் மழை இருக்கும். இரவு அதிகாலை மேற்கிலிருந்து மழை வந்து மழையை கொடுக்கும். ஆக ஒவ்வொரு நாளும் முற்பகல் நேரத்தை இந்த காலை நேரத்தை ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால், காய்ந்திருந்தால், முதிர்ந்திருந்தால் நீங்கள் அறுவடை பணியை செய்யலாம். இன்று மழை கனிமமாக கொட்டிவிடுமோ நாளை பாதிக்குமோ என்ற நினைவு வேண்டாம். ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும். இன்று மழை பொழியாத இடத்துல நாளை காய்ந்திருக்கக்கூடிய தானியங்களை அறுவடை செய்யலாம். ஆக மழை பொழிவு பரவலாக ஒரே நாளில் எல்லா இடத்திலும் பரவலாக பெய்வதற்கு இந்த மாதத்தில் வாய்ப்பு இருந்தாலும் ஒரு சில இடங்களில் ஒதுக்கும். அச்சப்படாமல் அடுத்தடுத்த நாட்களினுடைய தங்களுடைய முதல் நாள் மழையை வைத்து ஈரப்பதத்தை வைத்து அறுவடை செய்யலாம்.
அக்டோபர் முதல் வாரத்திலும் மழைப்பொழிவு மாலை இரவு மழைப்பொழிவு இதைவிட கூடுதலாக இருக்கும். அதற்காக அவசரப்பட்டு பச்சையாக அறுவடை செய்துவிட வேண்டாம். இடைவெளியும் இருக்கும், ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும். முதல் நாள் மழை இல்லாத நாட்களில் நீங்கள் அறுவடை செய்யலாம். முற்பகல் அறுவடையை திட்டமிட்டு கொள்ளுங்கள். மாலை இரவு மழை வரும் என்பதை நினைவில் கொண்டு வேகமாக அறுவடையை மதியத்திற்குள் முடிக்கவும். அறுவடை தானியங்களை சேமிக்கவும் முதல்ல, பிறகு வைக்கோல் போன்றவற்றை அடுத்தடுத்த நாட்கள் உடர்த்தவிட்டு நீங்கள் பாதுகாக்கலாம். ஆனால் மாலை இரவு மழை டெல்டாவில் அக்டோபர் 7 வரை உண்டு. ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் உங்களுக்கும் உண்டு. திட்டமிட்டு கொள்வது உங்களுடைய சுய முடிவு. ஆகவே அவசரப்பட வேண்டாம். இடைவெளியும் இருக்கும், மழைப்பொழிவும் இருக்கிறது என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் 7 வரை தினசரி மாலை இரவு மழை இருக்கிறது. அக்டோபர் 7க்கு மேல் இடைவெளி இருக்கும். வாரத்திற்கு 3 நாள் மழைப்பொழிவு இருக்கும், 4 நாள் இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யலாம். மழைப்பொழிவு அக்டோபர் 21 வரை தென்மேற்கு பருவமழை மாலை இரவு மழையாக பொழியும். அக்டோபர் 23, 24, 25க்கு பிறகு வடகிழக்கு பருவமழை, அது 24 மணி நேரம் எந்த நேரமும் பொழியும் மழை. அக்டோபர் 21 வரை மாலை இரவு மழை தான். ஆகவே முற்பகல் உங்களுக்கு அறுவடைக்கு, காலை மதியம் வரை உங்களுக்கு அறுவடைக்கு வழிவிடும் வானிலை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மை செய்யுங்கள். பொங்கல் வரை மழை இருக்கிறது. காயை விட்டாலும் காய்வதற்குள் அடுத்த மழை கண்டிப்பாக உண்டு. நல்ல மழை இருக்கிறது, நம்பிக்கையுடன் இருப்போம். மழைநீரை சேகரிப்போம். வானத்தை எதிர்நோக்கி இருக்காமல் மழைநீரை சேகரித்து கைவச நீர் பற்றி நீர் வைத்து கவலை இல்லாமல் விவசாயம் செய்வோம். நன்றி.